அமெரிக்காவில் பல இடங்களில் போய் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 நாளுக்கு முன்னே வாஷிங்டன் வந்தேன். அப்புறம் இன்றைக்கு காலையில் ஐயா என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே இன்னும் 2 நாட்கள் தங்கியிருக்கிறேன். அப்புறம் புதன் வியாழனுக்கு நான் நியூயார்க் போய் அங்கே சில நிகழ்ச்சிகள் இருக்குது. முடிச்சுட்டு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு திரும்புகிறேன். இப்போது நீங்கள் இங்கே அமெரிக்காவில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், மேடை பேச்சு இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குது. அதனால் ஒன்றும் இந்த மேடை பேச்சுகளாலேயோ இந்த பட்டிமன்றம் நடத்துகிறதா இதெல்லாம் ஒன்றும் தமிழ் வளர போகிறதில்லை. அவங்க அதை பற்றி எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ தமிழை பொறுத்தவரையிலே வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1900s to 1950s to 1960s வரையில் பல தமிழ் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மொழியை ஒரு கட்டத்தில் தூக்கி நிறுத்தினாங்க. மீனாட்சி பொம்பளையிலேருந்து பரிதிமார் கலைஞர், பிறகு ராபி சேதுப்பிள்ளை, அப்பாதுரையார், மரமேலடிகள், தேவனையப்பாவாணர், இதெல்லாம் பெரிய மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள். இவங்கெல்லாம் இவங்க இந்த தமிழை வந்து ஒரு கட்டத்தில் தூக்கி நிறுத்தினாங்க, ஒரு உயரத்தில் தூக்கி நிறுத்தினாங்க. இவருடைய நூல்களை எல்லாம் படித்து தான் நாங்கள் இந்த தமிழினுடைய பக்கமே வந்தோம். 60-70களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கு தமிழினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்ற அளவுக்கு வந்துட்டுது. இன்றைக்கு தமிழை இந்த அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இப்போ என்னுடைய தலைமுறையெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த தமிழ் பற்றோடு நாங்கள் வளர்ந்தோம். இன்றைக்கு வர்ற அடுத்த தலைமுறை எங்களுக்கு அடுத்த தலைமுறை அது மாதிரி வரல. ஆனால் இப்போது ஒரு எழுச்சி ஒன்று தோன்றது வருது. அது பல்வேறு இடைஞ்சல்களில் தமிழர்கள் தள்ளப்பட்டது அடிப்படையில் அந்த ஒரு எழுச்சி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ் மொழியை பொறுத்தவரையில் வந்து ஒரு இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த மொழி தோன்றியது என்று வந்து ஒரு வரலாறு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்திய வரலாற்றை எழுதினவர்களும் தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதினவர்களும் இந்தியர்களும் இல்லை, தமிழர்களும் இல்லை, ஆங்கிலேயர்கள் தான் எழுதினாங்க. ஆங்கிலேயர்கள் எழுதின வரலாறுல பாதி பிழை இருக்கு, பாதி கற்பனை எழுதியிருக்காங்க. அது வந்து அவங்க எழுதின வரலாறு வந்து ஒரு நிற அடிப்படையில் எழுதியிருக்காங்க. எப்படியும் ஒரு அவங்க வெள்ளைக்காரவங்க, நாமெல்லாம் கருப்பு இனத்தவங்க. கருப்பர்கள்லாம் உயர்ந்த இனம், அவங்களுடைய மொழியெல்லாம் சிறந்த மொழி, அவங்க ரொம்ப பழங்காலத்து நாகரிக மக்கள் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய பெருமைகளை தான் சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கு. தமிழக வரலாறு அப்படித்தான் அதை ஒட்டி தான் எழுதியிருக்காங்க. இப்போ இந்திய வரலாறே உங்களுக்கு வந்து ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் தொடங்குறாங்க, கிமு 1500. அதுக்கு முன்னாடி சிந்து வழி நாகரிகம் இருக்குது, இங்கே தாமிரபரணி வைகாட்டு நாகரிகம் இருக்குது, ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்குது. இதை பற்றிலாம் அவங்க கவர முடியல. இடையில போந்து 1500 ஆண்டுகளுக்கு கிமுல ஒரு இந்திய வரலாறுன்னு ஒன்று தொகுத்து எழுதுறாங்க. அது வந்து ஒரு தலைகள் இல்லாமல் வாழல் இல்லாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன பொறுத்தவரையில நான் அந்த ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறுலாம் நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை நான் பொருட்படுத்துறதும் இல்லை. இப்போ தமிழருடைய வரலாறு எங்கேயோ பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு போகுது. அந்த செய்தியை வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு
பல தடைகள் இருக்கு, இடைஞ்சல்கள் இருக்கு, இடையூறுகள் இருக்கு. இது தனிப்பட்ட ஆட்களாலும் செய்யப்படுது, அரசாங்கத்தாலும் செய்யப்படுது, மத்திய அரசாங்கத்திலையும் இதுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி இந்த தமிழை வெளியில கொண்டுட்டு வந்து அதை தூக்கி நிறுத்துறது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான பணியாக இன்னைக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் வந்து இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழருடைய வரலாறே தொடர்ந்தது என்று பலரும் எழுதி வச்சிருக்காங்க. இதை நான் மறுத்து தமிழருடைய வரலாறு இன்னும் பல ஆண்டு 1000 ஆண்டுகள் முன்னோக்கி போகுது, இப்படி வந்து வரலாற்றை குறைச்சி மதிப்பிடாதீங்க என்ற அளவில் தான் இப்போ என்னுடைய நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். இதில் அடிப்படையில் வந்து எனக்கு அந்த ஹீப்ரூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள், ஒரு மொழி, அந்த மொழியை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த மொழி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து சுமேரியன், பாபிலோனியன், அரபு, எகிப்தியம் இந்த மாதிரி மொழிகளோட தொடர்புடையது. இப்போது தமிழ் எப்படி தென்னக மொழிகளோட ஒரு தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி அந்த ஹீப்ரூ மொழி என்பது இந்த பழைய வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மொழிகளோட ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நான் அந்த எபிரேய மொழி ஹீப்ரூ மொழியை படித்து அதனுடைய இலக்கியங்களை எல்லாம் ஓரளவுக்கு ஆய்வு செய்யும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் அந்த எபிரேய மொழியில் இருக்குது. இது எப்படி இவ்வளவு சொற்கள் வந்து ஒரு வணிகம், அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்த வணிக தொடர்பில் இவ்வளவு சொற்கள்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் இன்னும் பல செய்திகளெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது அந்த தோரா என்று சொல்லக்கூடிய அந்த விவிலிய பைபிளில் உள்ள பல செய்திகள் வந்து இந்த நூலில் கூட நான் அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். அந்த சுமேரிய தமிழர்கள்ங்கிற நூலில் கெய்ம் ராபின் என்ற ஒரு எபிரேய மொழி பேராசிரியர் டெல்லவியூ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் கிமு 950 சாலமன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் எழுதின பாடல்கள் வந்து அகத்துறை சார்ந்த பாடல்கள் பைபிளில் இருக்குது. அதை சாலம் சொல்லுவாங்க, தமிழில் சங்கீதம்னு வரும். அந்த கெய்ம் ராபின் என்ற எபிரேய மொழி அறிஞர் ஆய்வு செய்து இந்த எபிரேய மொழியினுடைய சங்கீதம் என்ற பகுதியில் குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு ஆகிய இலக்கியங்களுடைய பாடல்கள் அப்படியே இடம்பெற்றிருக்குன்னு எழுதுறாரு. பாருங்க எவ்வளோ ஒரு வியப்பான செய்தி இது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகள் மிக ஆழமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆய்வை மேற்கொள்ளும்போது அதன் வழியில் சுமேரிய மொழி, பாபிலோனிய மொழி இந்த மொழிகளில் உள்ள அந்த அந்த டெக்ஸ்ட், அந்த அவங்களுடைய எழுதி மொழிபெயர்த்ததெல்லாம் படிக்கும்போது ஏராளமான தமிழ் சொற்கள் அந்த மொழியில் இருக்கு. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பிய நூல் இருப்பதை விட தமிழருடைய வரலாறு மேற்கத்திய இலக்கியங்களில் தான் நிறைய இருக்கு. இதை தான் ஆய்வு செய்து இது எப்படி தமிழோட தொடர்புடையது என்பதை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஆய்வுகள் பண்ணோம். இப்போ நாம் அந்த சுமேரிய மொழியில் தமிழ் சொற்கள் இருக்குன்னு சொன்னோம்னா அவர் எப்போ சுமேரியர்கள் அங்கே போனாங்க, அப்படி போன வரலாறு என்ன, இதெல்லாம் கேள்வி வரும். அதனால் இப்போது முதன் முறையாக இந்த வேற்று ஆய்வோட வரலாற்றையும் இணைத்து தான் இப்போ நான் என்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கேன். தமிழை பற்றி ஆய்வு பண்ணவங்களாம் அந்த சொற்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் தான் பண்ணாங்களே தவிர இந்த வரலாறுகளை அவர்கள் ஆய்வு பண்ணல, பாவாளர் கூட பண்ணல. அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் புலம்பெயர்ந்திருக்காங்க. எப்போ இதனுடைய புலப்பெயர்ச்சி அதிகமாக நடந்திருக்குன்னா கிமு 12,000 ஆண்டுகள் தொடங்கி இந்த புலப்பெயர்ச்சி நடந்திருக்கு. இன்றைக்கு 14,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க, மேற்கையும் கிழக்கையும் நோக்கி புலம்பெயர்ந்திருக்காங்க.
அவங்க ஏன் புலம்பெயர்ந்தார்கள் என்பதற்கான காரணம் அந்த அதற்கு முன்பு தோன்றிய அந்த ஊழிப் பெருவெள்ளம் ஆழிப்பேரலை. அந்த ஆழிப்பேரலை என்ற ஒரு பெரிய அழிவு தான் தமிழர்களுடைய தாய் நிலமான குமரி கண்டத்தை அழித்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அங்க மாண்டு போனார்கள், இறந்து போனாங்க. இந்த சூழல்ல தான் மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அது எங்க இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கிற இந்திய பெருங்கடல் இருக்கிற பகுதியில் தான் இருந்திருக்கு. அதற்கான செய்திகள்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல தெளிவா வருது. இன்றைக்கு கூட அதனுடைய எச்சங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஆனா அதை மக்கள் அதை புரிஞ்சுக்கல, தமிழர்களே அதை புரிஞ்சுக்கல. வள்ளுவர் கூட சொல்றாரு, ஐந்து பேருக்கு தமிழர்களை வணக்கம் செய்யணும்னு சொல்றாரு. அந்த ஐந்து பேர்ல முதல் வணக்கம் யாருக்குன்னா தென்புலத்தார்னு சொல்றார். தென்புலத்தார் என்பவர்கள் அந்த குமரிக்கண்டத்துல இறந்து போன நம்முடைய முன்னோர்கள். புறநானூற்றுல என்ன சொல்றாங்க, இந்த குமரிக்கண்ட அழிவுல ஏராளமான லட்சக்கணக்கான தமிழர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. தமிழருடைய மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால பெற்றோர்களை நீங்க நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த தமிழருடைய மக்கள் தொகையை உயர்த்துங்கள்னு புறநானூர் சொல்லு. பாருங்க எவ்வளவு அந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு பொருளாக்கி அவங்க அதை விளக்கியிருக்காங்க. இந்த ஆழிப்பேரலை வந்து கிமு 18,000 ஆண்டு 12,000 ஆண்டுகளில் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு ஆய்வாளர்கள்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. அது பரிவூர்கள் காலம்னு சொல்றாங்க. அது இதை பற்றி தனியா நம்ம பேசலாம். இது ஒன்று குமரிக்கண்டத்தை பற்றி பேசுறது அது ஒரு தனி தலைப்பில் வரும். இப்போ நம்ம வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த கண் திருஷ்டிக்காக தொங்கப்படுவாங்க ஒரு கண் திருஷ்டி. அதில் அந்த படிகாரக்கல், தேங்காய், சங்கு, கத்தாழை இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்போம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது கண் திருஷ்டிக்கு நாங்கள் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையில் கண் திருஷ்டிக்கு இல்லை. இது இந்த ஆழிப்பேரலை தமிழர்களை அழித்தது போலவே நீங்கள் எதிர்பாராத ஒரு காலத்தில் ஒரு ஆழிப்பேரலை வரும் என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு அலாரம் அது. அந்த படிகார கல் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஆழிப்பேரலில் கடல் நீர் வந்து நல்ல நீரோட கலக்கும் போது தண்ணீர் கெட்டு போகும். ஒரு குடத்தில் தண்ணீரை பிடிச்சி இந்த படிகார கல்லை தேய்ச்சிங்கன்னா அந்த கடல் உப்பு நீர் வந்து நல்ல நீராகவும் குடிக்கலாம். இந்த கத்தாழை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சோத்து கத்தாழைங்க. அது சோறு. அது பழைய காலத்தில் தமிழர்கள் அந்த கத்தாழையை உண்டார்கள். அதனால தான் அதுக்கு சோத்து கத்தாழைன்னு பேர் வந்தது. இந்த பேரலை அழிவின் சமயத்தில் சமைக்க முடியாது, உடனடியான உணவு கிடைக்காதுங்கிறதுனால அந்த சோத்து கத்தாழையை அவர்கள் சாப்பிடுங்கன்னு அந்த நேரத்தில் அறிவுறுத்துனாங்க. இந்த தேங்காய் எதை குறிக்கிறதுனா தாய் இழந்த அந்த இளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு ஒரு மாற்றுப்பால் தான் அந்த தேங்காய் பால். அதற்காக அந்த தேங்காய் இந்த சங்கு ஒன்று அதில் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சங்கு தான் கடலையும் ஆழிப்பேரலையும் நினைவூட்டுகின்ற ஒரு பொருள் அது. ஆகவே இது முழுக்க முழுக்க கண் திருஷ்டி என்று அதை யார் மாத்தினாங்கன்னு தெரியல. இவ்வளவு பொருள் இருக்கு அந்த நாம வெளியில தொங்கவர்கள் அந்த இதுல. இப்பவும் கூட வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தமிழர்கள் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, உங்க பெற்றோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அது ஏன் வடக்க தலை வைத்து படுக்க கூடாதுன்னா நம்ம தெற்கு பக்கம் காலை நீட்டுவோம். தெற்கு பக்கத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் செத்து போனாங்க. பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தமிழர்கள் முன்னோர்கள் இறந்து போனாங்க. தெற்கு காலை நீட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அவமரியாதையாக இருக்குங்கிறனால தெற்கு காலை நீட்டி படுக்காதீங்க. இப்படியெல்லாம் நம்முடைய மரபுகள் வருது தமிழர்.
இதனுடைய உண்மையான செய்திகள் எல்லாம் யாரும் தெரிஞ்சிக்காம இந்த வரலாற்றை வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மேலை இலக்கியங்கள் எல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது ஏராளமான செய்திகள் அந்த மேலை இலக்கியங்கள் இருக்கு. இந்த இலக்கியங்கள் அடிப்படையிலையும் இங்கே நம்ம தமிழகத்தில் நாம் அறிந்திருக்கின்ற சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் இது போன்ற நூல்கள் இலக்கியங்களுடைய அடிப்படையிலே நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி ஆய்வு செய்து தான் இன்றைக்கு தொன்மையான தமிழக தமிழர் வரலாற்றை எழுதுவதென்று ஒரு முடிவு செய்திருக்கோம். இந்த ஆய்வை வந்து மலாய் பல்கலைக்கழகம் ஒரு ஆண்டுக்குள்ளே முடிக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. மலாய் பல்கலைக்கழகம் இப்போ என்னுடைய ஆய்வை வெளியிடுறாங்க. இது தொடர்பான ஒரு புரிதல் ஒரு ஒப்பந்தம் வந்து இப்போ வர்ற பொங்கல் கழித்து ஜனவரியில் நாங்கள் மலேசியாவுக்கு போய் மலேசியா பல்கலைக்கழகத்தில் அந்த தொழில்தமிழர் வரலாற்றை நான் எழுதுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்க பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஒப்புதலெல்லாம் கொடுத்த கடிதம் எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆகவே இந்த இன்ன சூழ்நிலையில் தமிழருடைய வரலாற்றை ஏன் நாம் வெளியில் கொண்டுகிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு கேள்வி எழும்போது இன்றைக்கு அது தேவையாக இருக்கு. இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு தமிழர்கள் பல வழியில் நசுக்கப்படுறாங்க. அது உள்ளுக்குள்ளே என்னென்ன ஒரு சதித்திட்டம் நடக்குதுங்கிறத வந்து இன்னும் தமிழர்களே புரிஞ்சிக்கல. தமிழ்நாட்டை வந்து ஒரு சோதனை கூடம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் எலிய எடுத்து சோதனை பண்ணுவாங்க, அப்புறம் அந்த எலி செத்து போகும், அப்புறம் குரங்க சோதனை பண்ணாங்க அதுவும் செத்து போகும். இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து இந்தியா தன்னுடைய வல்லரசு பேரையும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் தமிழனை ஒரு பரிசோதனை பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த 15-20 ஆண்டுகளாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நாம் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழினமே இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இலங்கையில் அழிக்கப்பட்டது போல் தமிழகத்தில் அழிக்கப்படும். குண்டு போட்டுலாம் அழிக்க மாட்டான், சண்டை போட்டுலாம் அழிக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தண்ணியே இருக்காது, காவிரியில் தண்ணி வராது. இப்போவே ஒரு அளவுக்கு காவிரியில் தமிழர்களுக்கு என்ன அளவோ அதை குறைத்து குறைத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் சரியாக கொடுக்கல. இன்றைக்கி டெல்டா தஞ்சை மாவட்டத்தில் சோழ மண்டலத்தில் எரிவாயு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கு மேலே இப்போ பார்த்து வச்சுருக்காங்க. இந்த எரிவாயு கிணறு வந்து ஒரு நாளைக்கு 400,000 லிட்டர் தண்ணி அதில் எடுப்பாங்க அந்த எரிவாயுவை வெளியெடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எடுப்பாங்க. 300 கிணறு வந்து தோண்டி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 300 கிணறுலையும் 400,000 லிட்டர் தண்ணி எடுத்தாங்கன்னா இந்த நெல் விளைகிற அந்த நம்முடைய பாரம்பரியமான அந்த தஞ்சை மாவட்டம் என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் வெளியே போக வேண்டியதுதான். மக்கள் வெளியில் போகணும் என்பதற்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. பெரியகுளம் பகுதியில் வந்து இந்த நியூட்ரினோன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் தமிழ் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்த திட்டங்களை எங்கள் நாட்டில் தமிழகத்தில் வந்து எங்கள் மாநிலங்களில் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவ்வளவுக்கும் கொண்டாந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டார் ஒழிய, அதாவது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இன்றைக்கு கீழடியிலையும் கொடுமணல் ஈரோட்டுக்கும் பக்கத்தில் கொடுமணலில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. தமிழருடைய வரலாறு வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இப்போ எல்லா அரசுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம முறியடித்து இந்த தமிழருடைய வரலாற்றை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் என்னுடைய எளிய முயற்சியை நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஓரளவுக்கு வந்து ஒரு முழுமை பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. ஆகவே நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானது, இந்த மொழி பழமையானது. ஒரே ஒரு கருத்து, நீங்கள் எல்லாம் வந்து
அறியப்படையக்கூடும். சில பேர் வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூட நீங்க நினைக்கக்கூடும். தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஏதோ இருக்கலாம், ஒரு 70% இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 100க்கு 100 தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்பதில் ஏன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்பதை நான் பல வகையில் சொன்னால் கூட நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லி தான் நான் அதை தமிழை நான் முன்னிறுத்துறேன். இப்போ தமிழ்லையும் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு, அதை எண்ண முடியாது. இப்போ மற்ற மொழிகள் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, கிரேக்க மொழியில் இருக்கு, லத்தீனில் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு மொழியிலையும் சொற்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழில் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்குமான மூலச்சொல்லும் வேர் சொல்லும் தமிழ் மொழியில் தான் இருக்கு. ஆனால் உலகத்தில் எந்த மொழிக்குமே அதனுடைய மூலச்சொல்லும் வேர் சொல்லும் அந்த மொழிகளில் இல்லை. ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம், கிரேக்க மொழி எடுத்துக்கலாம், சமஸ்கிருதத்தை எடுத்துக்கலாம். சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூல சொல் அங்கே இருக்காது. ஒன்று தமிழில் இருக்கும், இல்லைன்னா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலம் ஆங்கிலத்தில் நிச்சயமாக இருக்காது. அதனுடைய வேர் எங்கே இருக்கும்னா லத்தீனில் இருக்கும், இல்லைனா கிரேக்க மொழியில் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த மொழிகளை ஆய்வு செய்த பிறகு தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் என்னுடைய ஆய்வில் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலகமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஆய்வு. நீங்கள் எஸ்கிமோக்கள் பேசுகிற மொழியில் கூட தமிழ் தாக்கம் இருக்குது. மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இப்போ ஐரோப்பாவில் பேசுகிற மொழி முழுக்க வந்து தமிழினுடைய கலைமொழி தான். ஜெர்மன்லேருந்து, ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல், இப்படி பல மொழிகளை நம்ம ஐரோப்பிய மொழிகள் தான் இன்றைக்கி வட தென் அமெரிக்காவிலையும் பேசுகிறாங்க. ஆகவே இதெல்லாம் நம்ம மெய்ப்பிப்பதை நிறுவுவதற்கான சான்றுகளை எல்லாம் இப்போ என்னுடைய 100 நூல்கள் வாயிலாக நான் வெளிப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000க்கணக்கான மேற்கத்திய மொழி சொற்களை எல்லாம் கிரேக்கம், லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம் இந்த மொழி சொற்களை எல்லாம் நான் வந்து அதை உங்களுக்கு என்னுடைய நூலில் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த ஆங்கிலம் என்ற மொழி எப்படி வந்தது என்பது அது உலகத்தில் மிக வயது குறைந்த ஒரு மொழியில் ஒன்று ஆங்கிலம். ஒரு 800 ஆண்டுகள் தான் ஆகுது அந்த மொழி தோன்றிய. இந்த மொழி எங்கிருந்து வந்தது, எதை பின்பற்றி வந்தது என்று பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் ஒரு மொழி, அது ஜெர்மனியினுடைய தென்பகுதியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலோ சாக்சன் பேர். அந்த ஆங்கிலோ சாக்சன் எங்கேருந்து வந்ததுன்னா ஜெர்மன் மொழியிலேருந்து வந்தது. சரி, இந்த ஜெர்மனி எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க லத்தீன் மொழியிலேருந்து வருது. லத்தீன் மொழி எங்கேருந்து வருதுன்னா கிரேக்க மொழியிலேருந்து வருது. கிரேக்க மொழி எங்கேருந்து வருதுன்னா அது தமிழ்லேருந்து வருதுங்கிறத நான் ஆய்வு பண்ணி அதற்கான சான்றுகளெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆகவே இப்போ இந்த ஆங்கில மொழியில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எங்கே இருக்குன்னா லத்தீனில் இருக்கும். அதுக்கு ஒன்றும் வேர்ச்சொல் கிடையாது. ஆனால் தமிழில் உள்ள எல்லா சொற்களுமே அதனுடைய மூலச்சொல்லும் வேர்ச்சொல்லும் தமிழில் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நாம் நிறுவது மெய்ப்பிப்பது என்பது இந்த சொல்லாய்வு வழியாக தான் நாம் பண்ணணும். இந்த சொற்கள் வழியாக, இந்த இலக்கியங்கள் வழியாக நாம் இதை நிறுவிருக்கிறோம். இது ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் வெளிநாடுகளில் போய் சேர்ந்துருக்கு, ரீச் ஆகியிருக்கு. இப்போ நான் இன்னும் முன்னாடியே அது வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு நான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்ந்தாவது வந்து இப்போது இந்த இப்ரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு நான் எழுதின அதனுடைய அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் பல்கலைக்கழகம் என்னை வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க. இப்போ அடுத்த மார்ச்சுக்கு மேலே நான் இஸ்ரேல் போகிறேன். ஒரு 6 மாதம் நான் அந்த தங்கி தமிழ் எபிரேய மொழி தொடர்பை ஆய்வு செய்வதற்கான எனக்கு நிதி உதவியும் அந்த இஸ்ரேல் பல்கலைக்கழகம் கொடுக்குது. ஆக இந்த அளவில் ஓரளவுக்கு நம்ம ஆய்வுகள் இன்றைக்கி உலக அரங்கை எட்டியிருக்கு. இது இன்னும் விரிவாக போகணும், இதை முன்னெடுக்கணும் என்ற அளவில் தான் இப்போ அதற்கான முயற்சிகள் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய ஆய்வினுடைய ஒரு சுருக்கமான ஒரு
நான் இதை பற்றி பேசுறோம்னா நாள் கணக்கில் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால வந்து இதுதான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆய்வு வந்து சொல்ல ஆய்வு, ஒரு சொல் எப்படி உருவாகுது என்பதை விளக்குகின்ற ஒரு ஆய்வு. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ கண் என்பது காயின் கண், கண் என்ற கற்புன்னு கருமைன்னு அர்த்தம். கண் என்பதற்கு கருமை என்று பொருள். அது கண்ணு கருமையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கண்ணுன்ன பேர். கருமையான அந்த உறுப்பு என்பதால் அதற்கு கண் என்று பெயர். இப்போ மூக்கு எப்படி வந்ததுன்னா அதை முன்னே நீட்டி கொண்டிருப்பதனால் அதுக்கு மூக்குன்னு பேர். விரிந்த மடலாக இருப்பதால் அதுக்கு காதுன்னு பேர். அகன்று படர்ந்து இருப்பதால் அதுக்கு நெற்றின்னு பேர். இதெல்லாம் இது ஒரு ஒரு சொல்லும் வந்து ஒரு பொருளை விளக்கக்கூடிய சொல்லு. வாய் என்பதற்கு வழின்னு பேர் தமிழில். வழின்னு பொருள், வாயின்னா வழி. இப்போ அதை கணவாயின்னு கூட சொல்லுவாங்க. கணவாயின்னா வேலி, ஒரு மலையை கடந்து போகிற வழி. வாய் என்பதற்கு வழி என்ற ஒரு பொருள். இந்த இப்போ ஆங்கிலத்தில் மவுத்துன்னு சொல்கிறோம். இப்போ மவுத்துங்கிற சொல் எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன பொருள்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. அதான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, தமிழில் உள்ள எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. தமிழில் பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேற. தமிழில் உள்ள எல்லா சொற்களுக்கும் பொருள் உண்டு. நான்கு கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்கிறோம். இப்போ ஆங்கிலத்தில் சேர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நாற்காலின்னு சொல்கிறதுக்கான பொருள் இதில் இருக்குது. நம்ம அந்த சொல்லில் இருக்குது. இப்போ சேரில் இருக்கா, அது நாலு கால் இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிக்கும் உள்ள வேறுபாடு. தமிழில் வந்து எல்லா சொற்களுக்கும் பொருள் இருக்குது என்று சொல்லும்போது அது ஒரு சின்ன, இப்போ மரம் இருக்குன்னா ஒரு சின்ன செடியாக வரும், ஒரு வேர் வரும். அந்த வேர் வந்து ஆணி வேராக இறங்கும். அந்த ஆணி வேர் நீண்டு ஒரு தண்டாக வரும். அந்த தண்டு விரிந்து மரமாகும். மரம் வந்து கிளைகளாகும். கிளைகள் வந்து அப்புறம் சின்ன சின்ன கிளைகளாகி மரமாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்போ இப்போ அந்த நிலத்துக்கும் கீழே இருக்கிற வேர் தெரியுதா நம்ம கண்ணுக்கு? தெரியல. ஆனால் அந்த மரத்தை தாங்கி நிற்பது எது? அந்த வேர் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தமிழ் சொல்லை தாங்கி நிற்பது அதனுடைய வேர் சொல். அந்த வேரை வந்து ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. அந்த வேர் இல்லைன்னா அந்த சொல்லே வந்திருக்காது. இந்த வேர் விரியும் போது அது ஸ்டெம், அதுதான் மூலமாகுது. அந்த ஸ்டெம்மு மேலே விரியும் போது அது சொல், வேர்டு. இப்படி தான் வந்து ஒரு சொல்லிலேருந்து ஒரு வேர்லேருந்து தமிழ் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ நான் அந்த கண் என்று சொன்னேன் உங்களுக்கு, கருமையாக இருப்பதனால அதுக்கு கண்ணுன்னு பேர். இந்த கண் என்பது பெயர் சொல், நவுன். கண்ணுன்னா நவுன் அது. இப்போ அந்த கண் ஒரு வேலை செய்யுது, ஒரு வினையை ஆற்றுது. அது என்ன எப்படி வருது? அந்த கண் வந்து பார்க்குது. அதனுடைய செயல் வந்து பார்வை, பார்க்குது. இப்போ இந்த கண் என்ற சொல், பெயர் சொல், வினை சொல்லாக மாறும்போது கான் என்று வருது. கண் என்பது கான், கான் என்பது பார் அப்படின்னு பொருள். நம்ம பல இடங்களை பார்க்குறோம். பல பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு பொருள் மேலே தான் கவனம் போகும். எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. வெளியில் பார்க்கும்போது ஒரு பொருள் மேலே நமக்கு கவனம் போகுது. அந்த ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற அந்த செயல் தான் காண்மம் என்று தமிழில் சொல்லுவாங்க. கண், கான், காண்மம். காண்மம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். காண்மம்னா விருப்பம். அந்த விருப்பம் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. இந்த காண்மம் என்ற சொல்லை சேர்த்து படிச்சிங்கன்னா
காமம்னு வரும். இந்த காமம் என்ற சொல்ல சேர்த்து படிச்சீங்கன்னா காமம்னு வரும். தமிழ்ல காமம் என்பதற்கு விருப்பம் என்று பொருள். அதுக்கு வடமொழி வேற சொல் பொருளை சொல்றாங்க. காமம் என்பது காமா என்றவர்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு வேற பொருள் சொல்றாங்க. தமிழ்ல காமம் என்பதற்கு விருப்பம் என்றுதான் பொருள். இந்த திருவிளையாடல் படத்துல கூட பார்த்துக்கலாம், சிவன் தர்மிக்கு ஒரு பாடல் எழுதி கொடுப்பார். அந்த பாடல் பாண்டியன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பரிசு வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு பாடல் நீங்க படத்துல கூட பார்த்துருக்கலாம். அந்த பாடலுடைய தொடக்கமே கொங்குதேர் வாழ்க்கை அம்சரி தொம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு அந்த பாடல் வரும். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தும்பி இருக்கு பாருங்க, நம்ம தட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பூச்சி வண்டு, அந்த வண்டை பார்த்து சொல்றாங்க கொங்கு தேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, நீ வந்து இந்த தும்பிய நீ எல்லா மலர்களையும் போய் பார்த்து ஆராய்ந்து அதனுடைய மனத்தை எல்லாம் நுகர்ந்து பார்த்த, பெண்ணினுடைய கூந்தலை வந்து நுகர்ந்து பார்த்தியா, அது என்ன மனம் இருக்கு, அது இயற்கையிலே அதுக்கு மனம் இருக்குதா இல்லையா, இத வந்து நீ எனக்கிட்ட சொல்லு. நீ வந்து இந்த ஊரு வண்டு, நீ மதுரையில பிறந்த வண்டு, மதுரையில பிறந்த தும்பி, நீ இந்த மதுரை பெண்களுக்கெல்லாம் வந்து இயற்கையிலேயே மனம் இருக்குன்னு ஓ ஊருங்கிறதுனால சொல்லாத. அததான் காமம் செப்பாது கண்டது மொழிமோ, நீ விரும்பியதை சொல்லாம பார்த்ததை சொல்லுங்கிறார் அவர். அதுதான் அந்த காமம் என்று சொல். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா, இது என்ன, இதெல்லாம் ஒரு கேள்வியா இது, இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்கள் பாடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப காலம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்திருக்கிற ஆய்வுகள் பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குங்கிறாங்க. இப்ப வர்ற ஆய்வுகள் அதை சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆள் பாடி வச்சிருக்கான். இப்ப அதை ஒத்துக்கிட்டாங்க, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கு, ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது மாறுபடும் என்ற அளவில் அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம்.